ஹாய் கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ். நான் உங்க எம்ஜே. இப்போ நாம பார்க்க போற மூவி 2017ல ரிலீஸ் ஆன தி எண்ட். இந்த படத்துல ஒன் லைனர், ஒருத்தவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிறதுக்காக ஆபீஸ் போயிட்டு அந்த மீட்டிங் நடக்கிற 10th ஃப்ளோருக்கு லிஃப்ட்ல போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டே இருக்கும்போது இவனோட சாபமா இல்ல இவனோட அதிர்ஷ்டமா தெரியாது, அந்த லிஃப்ட் பாதியிலே நிக்கும். அந்த மீட்டிங் டோட்டலா கேன்சல் ஆயிரும். அவனுக்கு வரப்போற ப்ராஃபிட் டோட்டலா போயிடுச்சு. ஆனா அந்த லிஃப்ட்ல மாட்டினதுனால அந்த ஊரே ஜாம்பியா மாறும், இவன் மட்டும் மாற மாட்டான். எப்படி அவன் ஜாம்பியா மாறாம லிஃப்ட்குள்ள சேஃபா இருந்திருக்கான், ஃபைனலா அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்தானா இல்லையா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன் லைனர் ஸ்டோரி. இந்த படத்தை பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோ கிளாடியோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிறதுக்காக கார்ல வந்துட்டு இருக்கான். இவனுக்கு ஆல்ரெடி டிலே ஆயிட்டு இருக்கு, இப்ப டிராபிக் ஜாம்ல வர மாட்டிட்டான். அப்போ அந்த டைம் அவனோட செக்ரட்டரி சாரா கால் பண்ணி, சார் நீங்க வரதுக்கு டிலே ஆயிட்டு இருக்கு, ஆனா கிளைண்ட் ஆல்ரெடி வந்துட்டாங்க, நான் என்ன சார் பண்றது சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்காக நீ கிளைண்ட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆபீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை கட் பண்றான். அவன் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரத்தில் அவன் ஆபீஸ் உள்ள என்ட்ரா வரான். என்ட்ரான அவன் அந்த மீட்டிங்கை சீக்கிரம் அட்டன் பண்ணணும்னு அங்க இருக்க லிஃப்ட்ல போய் ஏறிக்கிறான். அப்போ அவன் லிஃப்ட்ல மார்த்தான்ற ஒரு பொண்ணு அவன் கூட இருக்கிறா. அப்ப மார்த்தா கிட்ட இவன் எனக்கு ஒரு கிஸ் கொடு மார்த்தா அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா மார்த்தாக்கும் இவனுக்கும் இதுக்கு மட்டும் கனெக்ஷன் இருந்திருக்கு. ஆனா இப்ப மார்த்தா அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்ப எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் மேரேஜ் ஆக போகுது, அதனால நான் தரமாட்டா அப்படின்னு சொல்றா. ஆனா கிளாடியோக்கு மார்த்தா மேல இருக்க ஆசையினால மேல போயிட்டு இருக்க லிப்ட பாதியில நிப்பாட்டிட்டு அவகிட்ட செக்ஷுவலா அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால மார்த்தா அவனை போட்டு அடிச்சுட்டு லிப்ட ஆன் பண்ணிட்டு வேற ஒரு ஃபுளோர்ல இறங்கி நடந்து போயிடுறான். ஆனா கிளாடியோ இதெல்லாம் பெருசு எடுத்துக்காம அவன் பாட்டுன்னு அவன் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்காக 10th ஃபுளோர் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டே இருக்கும்போது அவனோட ஒய்ஃப் அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நிறைய ரோட பிளாக் பண்ணிட்டாங்களா, நிறைய பீப்புள் வந்து வித்தியாசம் பிகேவ் பண்றாங்க, அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்றா. இதை அவன் கேட்டு இருக்கும்போது சடனா லிஃப்ட் பாதிலே நிக்குது. அப்ப கிளாடியோ அவன் ஒய்ஃப் கிட்ட, வழக்கம் போல லிஃப்ட் பாதிலே நின்னுச்சு, நான் இப்போ டெக்னீஷியன் டீம் கிட்ட பேசணும், அதனால அவங்க கிட்ட அப்புறம் பேசணும் சொல்லிட்டு போனை கட் பண்றான். அப்போ அவன் ஒய்ஃப் போனை கட் பண்ணதுக்கு முன்னாடி, நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வாங்க சொல்றா, அதனால அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் கிளாடியோ அந்த லிஃப்ட்ல இருக்கிற எமர்ஜென்சி பட்டனை டச் பண்ணிட்டு அந்த பில்டிங்ல இருக்க டெக்னீஷியன் இன்சார்ஜ் கிட்ட, இந்த மாதிரி எனக்கு மீட்டிங் ரொம்ப ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கு, இந்த லிஃப்ட் வழக்கம் போல பாதிலே ஸ்டக் ஆயிடுச்சு, உடனே ரிப்பேர் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்றான். அதனால டெக்னீஷியன் இன்சார்ஜ் சிஸ்டம்ல செக் பண்ணி பார்த்துட்டு, ரூஃப் டாப்ல இருக்க பவர் யூனிட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை ரெடி பண்ணதுக்கு ரெண்டு பேர் அமைச்சிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு பவர் வந்துடும், லிஃப்ட் ஆன் ஆயிரும் அப்படின்னு சொல்றான். அதனால கிளாடியோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. அதனால அவன் திரும்பவும் டெக்னீஷியன் இன்சார்ஜ் கிட்ட பேசுறான். அப்ப அவன் மேல ரூஃப் டாப் போன ரெண்டு பேரும் எங்களால கனெக்ட் பண்ண முடியல, கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கிளாடியோ சமையா கோவப்பட்டு, மேல போன டெக்னீஷியனோட நம்பர் கொடுறான், அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பர்சனல் நம்பர் வாங்கி கிளாடியோ போன் பண்ணி, என்னதான் ஆச்சு, லிஃப்ட் ரெடி ஆயிடுச்சா இல்லையா, நான் லிஃப்ட் குள்ள மாட்டிருக்கேன், எனக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, அதுக்காக சார் பிரச்சனை என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஜென்ரேட்டர் ரீசெட் பண்ணிட்டு எல்லாமே செட் ஆயிரும், சோ அதை செட் பண்ணுறதுக்காக நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு ஜென்ரேட்டர் ரீசெட் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போறவங்க சடனா எதையோ ஒன்று பாக்குறாங்க, பார்த்து பயத்துல பயங்கரமா கத்துறாங்க, கத்தின உடனே போன் கட் ஆயிருது. இதனால கிளாடியோ பயங்கரமா டென்ஷன் ஆகி திரும்பவும் இன்சார்ஜ் கால் பண்ணி, உங்க டீம்ல இருக்கவங்களுக்கு பொறுப்பே கிடையாது, நான் போன் பேசிட்டு இருக்கும் போது சடனா ஏதோ ஒரு வித்தியாசமா பார்த்து பயந்து கத்தி போனை கட் பண்ணிட்டாங்க, எனக்கு தெரியல நீ இப்ப லிஃப்ட் ரெடி பண்ணி தர அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கான இன்சார்ஜ் சரி சார் நானே என்ன ஆச்சு சொல்லிட்டு மேல செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரூஃப் டாப்புக்கு போயிட்டு இருக்கான். இப்ப கிளாடியோக்கு மீட்டிங் டைம் ஆகுதுனால அவனால வந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியல, அதனால இந்த பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த லிஃப்டோட டோர் ஓபன் பண்றான். ஃபர்ஸ்ட் டோர் ஈஸியா ஓபன் ஆயிருது, ரெண்டாவது டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்ணும் போது அந்த டோர் பாதிலே ஸ்டக் ஆகி நிக்குது, அதுக்கு மேல அவனால ஓபன் பண்ணவே முடியல. அதனால கிளாடியோ அந்த ஃபுளோர்ல யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்கறான். ஆனா அந்த ஃபுளோர்ல இருந்து யாருக்கிட்டயும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. அதனால அவன் சரி ஓகே நம்மளே வெளியே போக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்ல இருந்து வெளியே போக ட்ரை பண்றான். ஆனா அந்த லிஃப்ட் டோர் சின்னதா ஓபன் ஆனதுனால அவனால ஈஸியா வெளியே போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால அவன் சரி ஓகே ஜென்ரேட்டர் ரீசெட் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் திரும்பவும் அவன் ஒய்ஃப் கிட்ட இருந்து கால் வருது, அதுல அவ யாரோ ஒருத்தவங்க டோரை பயங்கரமா தட்டிட்டே இருக்காங்க, நான் யாருன்னு கேட்ட கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவன் நீ ரொம்ப பேனிக் ஆகாத, உடனே போலீஸ் கால் பண்ண அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவனோட ஒய்ஃப் போலீஸுக்கு கால் பண்ண ரீச் ஆக மாட்டேங்குது, போன் எங்கேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவன் சரி ஓகே ரொம்ப பயப்படாத, நீ மாடி மேல இருக்க பெட்ரூம் போய் ஒளிஞ்சுக்கோ, நான் என்னோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டை உடனே கூப்பிட்டு, என் வீட்டுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க டோரை தட்டிட்டு இருக்காங்களா, அது யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் நான் இப்ப டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டு போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடியோ கிட்ட சொல்றதுனால அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் கிளாடியோ அவன் ஒய்ஃப் கால் பண்ணி, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கான், சோ பயப்படாத அவன் வந்து உன்னை பாத்துப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அவனோட ஒய்ஃப் இந்த மாதிரி நிறைய பேர் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் எல்லாம் ஒரு ரிப்போர்ட்டர் யாரோ ஒருத்தவங்க அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க, சோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப கிளாடியோ இது சீரியஸ் புரிஞ்சுக்காம நீ ரொம்ப பயந்துட்டு இருக்க, அதெல்லாம் பயப்படாத, இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, என் ஃப்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோ, அது வரைக்கும் பெட்ரூம்ல ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் மொபைல் போன் எடுத்து அப்படி என்னதான் பிரச்சனை போதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். நியூஸ்ல அதுல இந்த மாதிரி டிஃபரெண்டா மக்கள் எல்லாம் பிஹேவ் பண்றாங்க, நிறைய ரோடு பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை பார்த்தா கூட அவன் பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கான். அந்த டைம் நிறைய பேர் அந்த ஃபுளோர்ல பயங்கரமா கத்திக்கிட்டே ஓடுறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. இத கேட்ட கிளாடியோ எதுக்கு இப்படி போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிப்ட் வழியா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க நான் லிப்ட்ல மாட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அவன் சொல்றதை கேட்காம எல்லாரும் பயத்தை ஓடிட்டு இருக்காங்க. அப்ப மார்த்தான்றவ கால் தடுக்கி கீழே விழுறா. அப்ப கிளாடியோ மார்த்தாவை பார்த்துட்டு மார்த்தா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு மார்த்தா என்ன காப்பாத்து கிளாடியோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. கிளாடியோ மார்த்தாவை பிடிச்சி இழுக்கிறான். ஆனா யாரோ ஒருத்தவங்க மார்த்தாவை பயங்கரமா இழுக்கிறதுனால இவனால மார்த்தாவை காப்பாத்தவே முடியல, மார்த்தா அங்க வந்து யாரோ ஒருத்தவங்க இழுத்துட்டு போயிடுறாங்க. இதனால கிளாடியோ பயந்து போறான். இப்பதான் அவனுக்கு
வந்தா சீரியஸ்னஸ் புரியுது, ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப கிளாடியோக்கு மார்த்தாவை எது ஈர்த்துட்டு போச்சுன்னு தெரியல, அதனால அப்படி என்னதான் மார்த்தாவை ஈர்த்துட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த டோருக்கு வெளியே போய் பார்க்கலாம் ட்ரை பண்றான். அப்ப ரெண்டு ஜாம்பிங்க அவன் அட்டாக் பண்றதுக்காக வருது. இதை பார்த்த கிளாடியோ பயத்துல அப்படியே அழுவ ஆரம்பிக்கிறான். அந்த டைம் அந்த ஃபுளோர்ல வேற ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குறதுனால இந்த ஜாம்பிங் எல்லாம் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இதனால பயந்து போய் அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த டைம் அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ணி, நான் போறது கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்றான். அப்ப அவன் ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தான் சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டால் நம்ப முடியல, நீ என்ன சொல்றேன் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து ஜாமிங் எல்லாம் அவன் ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணி அவனையும் கடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால அவனோட போனு கட் ஆயிருது. இது தெரிஞ்சுக்கிட்ட கிளாடியோ பயங்கரமா கத்துறான், அழுகுறான். அதுக்கப்புறம் கிளாடியோ டெக்னீஷியன் கால் பண்ணி இந்த மாதிரி இங்க நடக்கிற ப்ராப்ளத்தில எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா அந்த ப்ராப்ளத்தை அந்த டெக்னீஷியன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவனை வந்து ஜாமிங்ல அட்டாக் பண்ணப்பட்டு அவனும் செத்துறான். அவனோட போனு கட் ஆயிருது. இதனால கிளாடியோ ரொம்ப அப்செட் ஆகி அவனோட செக்ரட்டரி சாரா கால் பண்றான். அதுக்கப்புறம் ஒய்ஃப் கால் பண்றான். ரெண்டு பேருமே யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாராவே அவனுக்கு கால் பண்றா. அதனால அவன் போன் எடுத்து பேசும்போது அப்ப இந்த மாத்தான்ற பொண்ணு ஜாம்பியா மாறி இவன் அட்டாக் பண்றதுக்காக லிப்ட் உள்ள கையை விட்டு அவனை கடிக்க ட்ரை பண்றா. ஆனா கிளாடியோ அங்கிருந்த கம்பியை உடச்சி எடிய எடுத்து அந்த ஜாம்பியா மாறின மார்த்தாவை சாவடிக்கிறான். அப்படி சாவடிக்கும் போது அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம் தெரிக்குது. இதனால பயந்து போன அவன் கிளாடியோ அவங்க கிட்ட இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அவன் முகத்தெல்லாம் கழுவிக்கிற ரத்தத்துல எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் அந்த கம்பியை எடுத்து அந்த மார்த்தா உடம்ப அவன் கண்ணுக்கு தெரியாத மாதிரியே கொஞ்சம் தள்ளி ஓரமா விட்டுறான். ஆனா அந்த மார்த்தா உடம்புல இருந்து ரத்தம் வந்து அப்படியே லிப்ட் உள்ள ஊத்திட்டு இருக்கு. அதனால அவன் ஃபைல எடுத்து அவன் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா பேப்பருமே அந்த ரத்தத்துக்கு மேல வச்சு ரத்தம் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாத மாதிரி தடுத்து நிப்பாட்டிடுறான். அதுக்கப்புறம் அந்த லிப்ட் பக்கத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. அதனால கிளாடியோ ஏதோ ஒரு ஜாம்பி வருதுன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கான். அப்போ சில்வியன்ற ஒரு பொண்ணு அவன் ப்ராஜெக்ட்ல நீயோ ஜாயின் பண்ணிருப்பா, அவ ஜாம்பி கண்ணில் படாம ஒளிஞ்சுக்கிட்டே போயினே இருப்பா. இதை பார்த்த கிளாடியோ அவளை கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த டோர் திறக்க மாட்டேங்குது, டோர் திறக்க ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றான். அதனால சில்வியாவும் அந்த லிப்ட் டோர் திறக்க ட்ரை பண்றா. ஆனா அந்த லிப்ட் டோர் நல்லா லாக் ஆனதுனால ரெண்டு பேரும் ஓபன் பண்ண முடியல. அப்ப கிளாடியோ கையில இருந்து கம்பி கீழே விழுறதுனால அதோட சவுண்டு இந்த ஜாமிக்கு கேட்டுருது. அதனால ஜாமிங் எல்லாம் இவங்க இருக்க பிளேஸுக்கு வந்துட்டு இருக்கு. அதனால கிளாடியோ சில்வியாவன் லிப்ட் குள்ள வந்துட்டு சொல்றான். அதனால சில்வியாவும் லிப்ட் குள்ள ட்ரை பண்றா. ஆனா அந்த லிப்டோட டோர் வந்து சின்னதா ஓபன் ஆனதுனால அவளால உள்ள வர முடியல. அந்த டைம் ஜாம்பி அந்த பிளேஸுக்கு வரதுனால அவ பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுறா. அப்ப ஒரு ஜாம்பி கிளாடியோ கடிக்கிறதுக்காக அந்த லிப்ட் உள்ள கையை விட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப இங்க இருந்து ஓடி போன சில்வியா ஒரு கோல்ஃப் பேட்டை எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பியை அடிச்சு அடிச்சு சாவடிக்கிறா. சாவடிச்சுட்டு கிளாடியோ பார்த்து நான் ஒரு ஜாம்பி சாவடிச்சுன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்கா. அப்படி சிரிக்கிறவ பக்கத்துல ஒரு ஜாம்பியை பாக்கல. அதனால இன்னொரு ஜாம்பி அவளை கடிச்சு அவளை சாவடிக்குது. இதை பார்த்து அப்செட் ஆன கிளாடியோ போன் எடுத்து என்னதான் நடக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறான். அதுல நியூஸ்ல ரோம் என்ற பிளேஸ் டோட்டலா பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த இடத்த ஆர்மி பீப்புள் ஃபுல்லா சரௌண்ட் பண்ணி அந்த இடத்த சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதுக்கப்புறம் கிளாடியோ அவன் ஒய்ஃபு கால் பண்ணும்போது அவன் ஒய்ஃப் லாஸ்ட் ஸ்ட்ரிங்லயே அவன் போன் எடுக்கிறான். எடுத்தாவ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் மிருகம் மாறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இது கேட்டாவ நீ கொஞ்சம் சேஃபா இரு அப்படின்னு சொல்றான். அந்த டைம் பார்த்து ஜாமிங் எல்லாம் இவ வீட்டுக்குள்ள என்டர் ஆயிருது. அதனால கிளாடியோட ஒய்ஃபு பயங்கரமா கத்துறா. அப்படியே அவன் போன் கட் ஆயிருது. இது கேட்ட கிளாடியோ அவன் ஒய்ஃப் செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறான், அழுகுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தவன் லைட் லேம்ப்ல நிறைய ஜாமிங்ல சாவடிச்சுட்டு அவன் சேஃபா இருக்கிற ஒரு பிளேஸ் தேடிட்டு இருக்கான். அந்த டைம் அவன் லிப்ட் இருக்க கிளாடியோ பாக்குறான். பார்த்தாவன் நானும் லிப்ட் குள்ள என்டர் ஆகணும், எனக்கு லிப்ட் ஓபன் பண்ண அப்படின்னு சொல்றான். அது கிளாடி என்னால லிப்ட் ஓபன் பண்ண முடியல, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், முடிஞ்சா நீ ஓபன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். அதனால அவன் அந்த லிப்ட் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். அப்படி ஓபன் பண்ண ட்ரை பண்ணும்போது அவன் நிறைய சவுண்ட் கொடுத்துறான். அதனால நிறைய ஜாமிங் எல்லாம் அவன் அட்டாக் பண்ண வந்துருது. அதனால அவங்க வந்து தெரிச்சு ஓடி போறான். இதெல்லாம் பார்த்த கிளாடியோ அந்த ஜாமிங் மேல செம கோவப்பட்டு அவன் வேணுமனே அங்க ஒரு ஜாம்பி போவோம், அந்த ஜாம்பியை கூப்பிட்டு அந்த ஜாம்பி கிட்ட விருப்பத்துறான். அந்த ஜாம்பிய வந்து கடி வந்து கடி வான்னு சொல்லிட்டு கத்துறான். அதனால நிறைய ஜாமிங்க வந்து அவனை கடிக்க வருது. ஆனா அந்த லிப்டோட டோர் சின்னதா இருக்கிறதுனால அந்த ஜாமிங் இல்லால உள்ள என்டர் ஆக முடியல, ரொம்ப கஷ்டப்படுது. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவன் அந்த கம்பியை வச்சு அந்த ஜாமிங்களை போட்டு அடி அடி அடிக்கிறான். அந்த டைம் அவனோட செக்ரட்டரி சாரா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரா. அப்படி வரவல இந்த கிளாடியோ பாக்குறான். பார்த்தாவன் சாரா என்ன காப்பாத்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இதை ஜாமிங் எல்லாம் பார்த்து அந்த சாராவை கடிக்கிறதுக்காக எல்லா ஜாமிங்களுமே தெரிஞ்சுக்கிட்டே போகுது. ஆனா சாரா ஒரு ரூம்குள்ள போயிட்டு டோர் சாத்த ட்ரை பண்றா. ஆனா நிறைய ஜாமிங்க வந்து அந்த டோரை உடச்சிட்டு போயிட்டு சாராவே கடிச்சு சாவடிச்சதுங்க. இதை பார்த்த கிளாடியோ உங்களை விட்டுருங்கடா பாவம் அவ அப்படி சொல்லிட்டு கத்துறான். ஆனா என்னதான் கத்தினாலும் அந்த ஜாமிங் அவளை சாவடிச்சிருது. இதனால திருப்பியும் கிளாடியோ அப்செட் ஆகி யூடியூப்ல இருக்கு நிறைய வீடியோ போட்டு போட்டு பாக்குறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதனால ஒரு சில ஜாமிய அவன் அட்டாக் பண்றதுக்காக திருப்பி அந்த லிப்ட் உள்ள என்ட்ராவை ட்ரை பண்ணுதுங்க. அந்த டைம் பார்த்து பவர் கட் ஆகுது. அப்ப அந்த லிப்ட் உள்ள என்ட்ராவை ட்ரை பண்ணிட்டு இருக்க அந்த ஜாமிங்களை பார்த்து யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, அதனால எல்லா ஜாமிங்களும் செத்து போகுது. இதை பார்த்த கிளாடியோ யாராவது இருக்கீங்களா, நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். நல்ல வாட்டர் சட்டமா போலீஸ் எல்லாம் போட்டு ஒருத்தன் வரா, இவன் பேர் தான் மார்சலோ. இப்ப மார்சலோ கிளாடியோ பார்த்து இவன் ஜாம்பியால கடிப்பலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஹெட் குவார்டர்ஸ் வந்து கான்டாக்ட் கட் ஆயிடுச்சு, என்னால ஹெட் குவார்டர்ஸ் கண்டக்ட் பண்ண முடியல, இப்ப நான் தனியா தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கிளாடியோ இந்த டெலிவரி டோர் ஸ்டாக் ஆயிடுச்சு, என்னால இது ஓபன் பண்ண முடியல, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். அதனால மார்சலோ அந்த லிப்ட் டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் அது லாக் ஆனதுனால அது ஓபன் பண்ணவே முடியல. அப்ப கிளாடியோ மார்சல கிட்ட ரூப் டாப்ல இருக்கிற ஜென்ரேட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிட்டனா இது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும், அதுதான் இருக்கிறதுலே ஒரே வழி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு மார்சலோ சரி ஓகே நான் ரூப் டாப் போயிட்டு ஜென்ரேட்டர் ஆன் பண்றேன், எனக்கு வழி சொல்லு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துட்டு அவனோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஒரு கன்னு கொடுத்துட்டு போறான். ரூப் டாப்ல இருக்க ஜென்ரேட்டர் ஆன் பண்ணதுக்காக கிளாடியோ வாக்கி டாக்ல ரூட் சொல்ல சொல்ல அதை பேஸ் பண்ணி மார்சலோ அவன் ரூப் டாப் போயிட்டே இருக்கிறான். இப்ப மார்சலோ அந்த
வந்து ஜெண்டர் டர்ன் பண்ணதுக்காக போயிட்டே இருக்கிறான். அப்படி போகும்போது கிளாடியோ தேவையில்லாம அந்த வாக்கி டாக்ல பேசிட்டே இருக்கிறான். அப்ப அவன் கிளாடியோ கிட்ட இந்த வாக்கி டாக்ல இருந்து வர சவுண்ட் அந்த ஜாமியில அட்ராக்ட் பண்ணும், அதனால எனக்கு தான் பிரச்சனை வரும், அதனால நான் சொல்லும் போது மட்டும் பேசு, அது வரைக்கும் பேசுறது அப்படின்னு சொல்றான். அதனால கிளாடியோவும் அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவன் எப்ப பேச சொல்றானோ அப்பதான் அவன் பேசுறான். இப்ப மார்சல் அவன் கிட்ட நான் 9th ஃபுளோர் ரீச் ஆயிட்டேன், ஆனா இந்த 9th ஃபுளோர டோட்டலா பர்னிச்சர் பொருள் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, என்னால வந்து ரூஃப் டாப் போக முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிளாடியோ எனக்கு ஒரு வேற ஒரு வழி தெரியும், அந்த வழியா போகணும்னு சொல்லிட்டு அவனை வேற ஒரு வழியில கைட் பண்றான். அதே மாதிரி மார்சலாவும் அவன் சொல்ற வழியில போறான். அப்படி போகும்போது அவனுக்கு அந்த ரூஃப் டாப் ரீச் பண்ணனும்னா விண்டோ உடைச்சிட்டு போனதான் முடியும். அதனால அவன் கையில இருக்க கண்ணை வச்சு அந்த விண்டோ உடைச்சிட்டு ரூஃப் டாப் போறான். அப்படி போனவங்க கிட்ட கிளாடியோ ரூஃப் டாப் போன ரெண்டு மூணு டெக்னீஷியன் வந்து செத்து போயிட்டாங்க, மேபி அவங்க ஜாம்பியா மாறி இருக்கலாம், சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அங்க நிறைய ஜாம்பிங்க வந்து அவன் அட்டாக் பண்ண வருது, அதனால மார்சலோ 4 ஜாம்பிங்களை போட்டு சாவாடிக்கிறான். சாவாடிச்சுட்டு அந்த பவர் ஜென்ரேட்டர் அவன் ஆன் பண்ணி விட்டுறான். அதனால கிளாடியோ இருக்கிற லிப்ட் வந்து ஆன் ஆயிருது, ஆனா அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அதனால கிளாடியோ இந்த டோர் ஏன் க்ளோஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க போன் டார்ச்சை வச்சு அந்த டோருக்கு வெளியே செக் பண்ணி பார்க்கும்போது அது நல்ல லாக் ஆயிருக்கிறது பாக்குறான். அதனால அவன் கையை விட்டு அதை எடுக்க ட்ரை பண்றான், பட் அது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால அவனால அதை ரீச் பண்ண முடியல. அந்த டைம் பார்த்து ஜாம்பிங்களை அவன் அட்டாக் பண்ண வருது, அதனால அவன் அந்த மார்சல கொடுத்து கண்ணை வச்சு அந்த வந்த ஜாமிங் எல்லாத்தையுமே சாவடிக்கிறான். அப்படி சாவடிச்சதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றான், ஏன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு, இவங்க எல்லாருமே என்னோட கூட ஒர்க் பண்றவங்க, இவங்களை சுட்டு சாவடிச்சது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம் மார்சல் அவங்க கிட்ட நீ சுட்டு சாவடிச்சது நார்மல் மனுஷன் கிடையாது, எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆனவங்க, எல்லாருமே இப்ப மிருகம் மாறி இருக்காங்க, சோ அவங்களை சுட்டதை பத்தி நீ ஃபீல் பண்ணாத, கொஞ்சம் நார்மலா தைரியமா இருக்கு சொல்றான். அந்த டைம் பார்த்து நிறைய ஜாமிங்க மார்சல் அட்டாக் பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது, அதனால மார்சல் கிட்ட இருந்து கனெக்ஷன் கட் ஆயிருது. அப்படியே நீங்க நைட் ஆகுது, இப்ப அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல, அவனை விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க, இன்க்ளூடிங் அவனோட ஒய்ஃபும் சேர்த்துதான். அதனால அவன் ஒய்ஃபோட பிக்சர் எல்லாம் எடுத்து பாக்குறான். பார்த்தா அவன் செம்மி அப்செட் ஆகுறான், அப்செட் ஆகிட்டு பயங்கரமா கத்துறான். அப்படி கத்துறதுனால நிறைய ஜாமிங்களை அட்ராக்ட் ஆகி அவனை கடிக்கிறதுக்காக அந்த லிப்ட் உள்ள வரத்துக்கு ட்ரை பண்ணுதுங்க. இருந்தாலும் அவன் நம்ம சுட்டு செத்து போயிருவோம், இதுக்கப்புறம் நம்ம உயிரோட என்ன பிரச்சனை சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்து அவன் வாயில் வச்சு சொல்றதுக்காக ட்ரை பண்றான். அந்த டைம் பார்த்து மார்சலோ அந்த லிப்டுக்கு மேல வந்து நின்னுட்டு கிளாடியோ கிட்ட டோர் ஓபன் பண்றான், நான் மேலதானே இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே கிளாடியோ மார்சல நீ மேலதான் இருக்கியா, இரு நான் டோர் ஓபன் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சிருக்க கம்பியை வச்சு அந்த லிப்டுக்கு மேல இருக்கிற டோர் ஓபன் பண்றான். அப்ப மார்சல அந்த லிப்ட் உள்ள வரான். வந்த அவன் இவங்களை அட்டாக் பண்ண நினைக்கிற எல்லா ஜாமிகளுமே சுட்டு சாவடிக்கிறான். சாவடிச்சுட்டு அந்த லிப்ட் டோர் எங்க ஸ்டக் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் டார்ச் வச்சு பாத்துட்டு அதுக்கப்புறம் கிளாடியோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ஜாமிங்க அவன் காலில் கடிச்சு காயத்தை அவங்க கிட்ட காமிச்சிட்டு நானும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாம்பியா மாறிடுவேன், அது மாறத்துக்கு முறை என்ன சுட்டு சாவடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கண்ணை கொடுக்குறான். ஆனா கிளாடியோ அவனை சுட மாட்டேன்னு சொல்றான். அதனால அவனே அவனை சுடுறதுக்காக ட்ரை பண்ணும்போது அப்ப கிளாடியோ அவனை தடுக்கிறான். அப்ப அவனுக்கும் கிளாடியோக்கும் ஒரு சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் கிளாடியோ மார்சல கிட்ட இது எப்படி நடக்குது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் அதுக்கு மார்சலோ ஏதோ ஒரு லேப் வெடிச்சு அது மூலியமா இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்றான். அப்படியே கொஞ்ச நேரம் போது அப்ப மார்சலோ அவன் கையில இருக்க கண்ணில் எல்லா பிளட் லோட் பண்ண ஆரம்பிக்கிறான். லோட் பண்ணிட்டு கிளாடியோ கிட்ட நான் ஜாம்பியா மாறதுக்கு அப்புறம் என்னோட தலையில ரெண்டு வாட்டி சுட்டு சாவடிச்சிரு, அப்படி இல்லைன்னா நீயும் ஜாம்பியா மாறிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கிளாடியோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கையில கண்ணு வச்சுக்கிறான். அப்படி ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மார்சலோ ஏதோ ஒரு சவுண்ட் கொடுக்குறான், இந்த சவுண்ட்ல கிளாடியோ எழுந்துக்கிறான். எழுந்த அவன் மார்சலோ பாத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப மார்சலோ கால இருக்க அந்த புண்ணுல இருந்து டிஃபரெண்டா ஒயிட் கலர் லிக்விட் வெளியே வருது. அப்படி வெளியே வர லிக்விட்னால இவன் ஜாம்பியா மாறினது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப அவன் பொறுமையா ஜாம்பியா மாறி கிளாடியோ கடிக்க வரான். அப்படி கடிக்க வரும்போது கிளாடியோ கையில இருக்க துப்பாக்கி வச்சு சுடுறான். அப்படி சுடும் போது அவனோட காலிலேயே அவன் சுட்டுக்கிறான். அதுக்கப்புறம் கண்ணை திருப்பி மார்சலோட வயிற்று சுட்டுறான். சுட்டுட்டு மார்சல போய் கீழே விழுந்த உடனே அவனோட தலையில ரெண்டு புல்லட் இறக்குறான். அதனால மார்சல அப்படியே செத்தே போயிடுறான். இப்ப கிளாடியோட காலில் அவனே சுட்டதுனால அதிகமா ரத்தம் போக கூடாதுன்னு அவனோட காலை அவனே கட்டிக்கிறான். இவன் சுடுற சத்தத்தை கேட்டு நிறைய ஜாமிங்க வருது. அந்த ஜாமிங்களை மார்சலோட கண் எடுத்து சுட்டு சாவடிக்கிறான். அப்படி சாவடிக்கும் போது அந்த கண்ணோட வைப்ரேஷனால அவன் அப்படியே பின்னாடி போய் விழுறான். அப்படி விழும்போது அவன் தலையில கம்பி அடிச்சு அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறான். மயக்கத்துல மூச்சு பார்க்கும்போது எந்த ஒரு ஜாமியும் டோர் வழி இல்ல. அந்த டைம் அவன் போன் ரிங் அடிக்குது, அது எடுத்து பேசும்போது அது வேற யாரும் கிடையாது, ஒய்ஃப் தான். அவன் ஒய்ஃப் எப்படியோ இந்த ஜாமி கிட்டலாம் தப்பிச்சு ஆர்மியோட ரெஃப்யூஜி கேம்ப்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே கிளாடியோக்கு செம்ம ஹாப்பி. அதனால இவன் எப்படியா தப்பிக்கணும்னு அவன் கையில வச்சிருக்க கம்பியை வச்சு அந்த லிப்டோட டோர் லாக் ஆயிருக்க அந்த லாக்கை உடைக்கிறான். உடச்சிட்டு அந்த லிப்ட பொறுமையா ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். வெளியே வந்த அவன் பொறுமையா ஜாமி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வரான். அப்படி வரும்போது ஒரு ஜாம்பி அவனை அட்டாக் பண்றதுக்காக வருது. அப்படி வர ஜாம்பிய அவன் கையில வச்சிருக்க கண் வச்சு சுட வரான். அப்ப அந்த கண்ல புல்லட் எதுவுமே இல்ல. அதனால அவன் அவனோட காலை வச்சு அந்த ஜாம்பிய அடிச்சு அடிச்சு சாவடிச்சிடறான். சாவடிச்சுட்டு அப்படியே பொறுமையா வெளியே வரவன் அந்த ஊரையே பாக்குறான். அந்த ஊரெல்லாம் செத்து போன பொணங்க தான் அதிகமா இருக்கு. அப்படியே பாத்துக்கிட்டே வரவன் ஒரு பொண்ணு செத்து போய் கிடக்கும். அந்த பொண்ணு பக்கத்துல மில்க் இருக்கும். அந்த மில்க் டப்பா எடுப்பான். அப்ப அந்த பொண்ணு ஜாம்பியா மாறி அவனை கடிக்க வருவான். அப்படி கடிக்க வர அந்த பொண்ணு மேல இருந்து ஆர்மி ஸ்னைப்பர்ஸ் அந்த ஜாம்பியை சாவடிப்பாங்க. அப்ப கிளாடியோ நான் இன்னும் ஜாம்பியா மாறல, நான் மனுஷன் தான் மனுஷன் தான் சொல்லிட்டு கத்துவான். அதுக்கப்புறம் அவனையும் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் கூட்டிட்டு போயிருவாங்க. இப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் சைனிங் ஆஃப் நான் உங்க எம்ஜே.